இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ யாரோ டோர் பெல்ல தட்டுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து யாரோ கூப்பிடுறாங்க போ அப்படின்றப்ப, நான் தான் விளாண்டுட்டு இருக்கல நீங்களே போய் பாருங்களேன் அப்படின்னா, நம்ம ஹீரோமே அசலிச்சுக்கிட்டே போய் ஓபன் பண்ணி பார்ப்பாரு டோரை. பார்த்தா ஏதோ பிச்சைக்கார லேடி வந்து காசு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட காசு இருக்காது. உடனே உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா கூடு அப்படின்னு சொல்றப்போ அசிஸ்டண்ட்டுமே என்கிட்ட எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இவங்கிட்ட தேடி பார்ப்பா சேஞ்சா இருக்காது, சரி ஓகே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து போட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். திருப்பி யாரோ டோர் பெல்ல தட்டுவாங்க. இந்த டைம் நம்ம அந்த ஹீரோ வந்துட்டு நான் போக மாட்டேன் நீயே ஒழுங்கு மரியாதையே போயிடு அப்படின்னா, நம்ம அசிஸ்டன்ட் யாருப்பா இந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி பாரு. அந்த பிச்சைக்கார லேடி தான் நின்றுட்டு இருக்கோம். உடனே வந்துட்டு நம்ம அசிஸ்டண்டே பேச்சு கேட்காம அது வாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கோம். என்ன பாட்டி நீ வாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க நில்லு நில்லுன்னா அது காதலே வாங்காம உள்ள வந்துட்டு இருக்கோம். உடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் வேஷம் போட்டு வந்திருப்பாங்க. என்னை பார்த்து உனக்கு யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறப்போ, எனக்கு தெரியலையே அப்படின்றப்போ நான் தான்டா அப்படின்னு சொன்னோன்னே அப்போதான் தெரியும் நம்ம ஹீரோயினி தான் இப்படி வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோட்டையும் கேட்பாங்க, என்ன உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்றப்போ, தெரியும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்டே நீ தான் இந்த மாதிரி கேவலமாக வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னா, அப்போ ஏன் நீ இந்த காசை கொடுத்த அப்படின்றப்போ, சரி ஓகே பிச்சை எடுக்கிற நல்லா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும்ல அதுக்காக தான் நான் காசு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோனிக்கு டென்ஷன் ஆகும். உடனே வந்துட்டு எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறப்போ, எந்த ஊரில் வந்து வயசானவங்களுக்கு வந்து தோல் வந்து இப்படி இருக்குது சுருங்கி போயிருக்கும், உன்னோட தோல் பார்த்தா ஏதோ வயசு போன தோல் மாதிரி இருக்கு இப்படியா இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சில வயசானவங்களும் இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே ஆனால் எந்த வயசானவங்க ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்க நீ இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டிருக்க அப்படின்றப்போ, ஓ அந்த இடத்துல பெரிய தப்பு பண்ணிட்டனோ ஹீல்ஸ் போட மாட்டாங்களோ நான் ஹீல்ஸ் போட்டேனோ, சரி ஓகே நான் ஃப்ளாட்டான ஸ்லீப்பர் போட்டு வரேன் நம்ம ரெண்டும் டேட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு டேட் போவா. இதே வேஷத்திலே போவா, கிளவி வேஷத்திலே தான் டேட் போவா. நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு டேட் போயிட்டு இருப்பேன். அப்போ அங்கே ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு இவங்க ரெண்டுத்தையும் பார்த்து பேசிக்கிட்டே போவாங்க, இல்லை இந்த பையனுக்கு வேற பொண்ணே கிடைக்கல இவ்வளோ வயசான ஒரு பொம்பளையை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோனிக்கு சரியாக கேட்காது, பட் ஆனால் இவங்கள தான் பேசுகிறாங்கன்றது நம்ம ஹீரோனிக்கு தெரியும். அதனால ஹீரோட்ட கேட்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு போனாங்க உன்னால தான் அதை கேட்க முடியுமா சொல்லு அப்படின்றப்போ, நம்ம ஹீரோ வந்து நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க, இவ்வளோ வயசானால் இவங்க ரொம்ப ஃபேஷனாக இருக்காங்களே அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோனிக்கு ஆ கண்டிப்பாக நான் ரொம்ப ஃபேஷனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்னொருத்தர் என்ன சொன்னா அப்படின்றப்போ, அவளும் இதை மாதிரி ஒரு ட்ரெஸ் நானும் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்பா. இவனும் இவளுமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. அடுத்து இவங்க அப்படி போயிட்டே இருக்கிறப்ப திருப்பி இவங்களை பற்றி எல்லாருமே ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல விதமாகவே நம்ம ஹீரோயின்ட்டே சொல்லிக்கிட்டே வருவா. ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கும், அதை பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் அவசரமாக உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்துட்டு, சார் யாருக்கு எடுக்க போகிறீங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு கேட்குறப்போ, நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாமல் நம்ம ஹீரோயினே பார்ப்பாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அதை பார்த்தோன்னா, சாரி சார் உங்கள் அம்மாவோட வந்திருக்கீங்களோ நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்துட்டீங்களோன்னு நினச்சிட்டேன் சாரி சார் அப்படின்றப்போ, நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்துட்டு என்னது அம்மாவா என்னை பார்த்தா அவனுக்கு அம்மா மாதிரியா இருக்குது அப்படின்றப்போ, என்ன வயசான பொம்பளையா இருக்கோ வாய்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்க அப்படின்னோன்னு, ஐயோ ஐயோ இல்லை இல்லை அப்படின்ட்டு, டே என்னை கொஞ்சம் இந்த கடையை விட்டு வெளியே கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தாங்கி பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த லேடிக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது என்ன நம்ம ரெண்டு பேரும் பார்த்தா அம்மா பையன் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஆனால் ஹோட்டலில் இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோ ஹீரோனை பற்றி தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பவும் நம்ம ஹீரோ வந்து நல்ல விதமாக தான் நம்ம ஹீரோன்ட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஹீரோ வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்ம வயசானதாக இருந்தாலும் ஹீரோ வந்து ஒன்றுமே நினைக்காம நம்ம கூட டேட்லாம் வரான் வெளியெல்லாம் போகிறான் அப்போ நம்ம ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனிக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். டேட்டெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அசிஸ்டண்ட் வந்து பேசிகிட்டு இருப்பேன், சாரி என்னால் தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணுன இதில் என்ன இருக்குது அப்படின்றப்போ, இல்லை நம்ம ஹீரோயின் வேறு இன்றைக்கி இல்லை ஒரு கிளவி கிட்ட போட்டுட்டு உங்களோட டேட் வந்தால அப்படின்றப்போ, அம்மா இதில் என்ன இருக்குது அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இன்றைக்கி போன டேட்டில் அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற அப்படின்றப்போ, சரி இது நல்ல விஷயம் தானே அப்படின்றப்போ, நல்ல விஷயம் தான் ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு பேட் விஷயம் இருக்குது அப்படின்றப்போ, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றப்போ, அவளுக்கு இந்த மாதிரி போகிறது ரொம்பவே பிடிச்சிருக்கான் அதனால் நாளைக்கும் இதே மாதிரி தான் கெட்ட போட்டுட்டு உங்களோட டேட் வருவாளாம், அவளுக்கு எப்போ ஓகே நம்ம லைஃப் ஓகே இனிமேல் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் டிசைட் பண்ணுறாள், அன்னைக்கு தான் வந்து இந்த இதை கெட்டப்பே சேஞ்ச் பண்ணுவாளாம், அது வரைக்கும் உங்க கூட வயசான மாதிரியே தான் கெட்ட போட்டுட்டு வருவாளாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இங்கே தூக்கி வாரி போடும், நீ கரெக்டாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் எதுவும் இல்லை அப்படின்னா அவள் எப்போவுமே உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, முழிச்சிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோமே ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாரு. நம்ம ஹீரோனே அதே மாதிரியே வயசான கெட்டப்லாம் போட்டு அந்த கிழக்கு கெட்ட போட்டுட்டு ஓகே நம்ம டேட் இன்னைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை தட்டிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோனி ஷாக்காகி நிற்பாங்க, நமக்கு என்னன்றதே அங்கே காமிச்சிருக்க மாட்டாங்க, இவங்களும் ரெண்டு பேருமே டேட் கிளம்பி போயிடுவாங்க. நம்ம அசிஸ்டன்ட் தான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவும் வயசான கெட்ட போட்டிருப்பாரு தாத்தா கெட்டப்பு, நம்ம ஹீரோயினுமே கிளவி கெட்ட போட்டுட்டு ரெண்டு பேருமே அங்கே பேசிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் தான் தலையில் அடிச்சுப்பான், என்ன கொடுமைடா இது இவங்க ரெண்டு பேரும் பண்ற கொடுமை தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி அவன் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க, நம்ம போலீஸ்க்கு வந்து குட்டி மான்ஸ்டர் இருந்த வீடை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம போலீஸுமே அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அங்கே வந்துட்டு நிறைய எவிடன்ஸ்லாம் கிடைக்கும், எப்படின்னா அந்த
லாஸ்டா செத்து போன பொண்ணோட வாட்ச் அவளோட லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் அவளோட அவளை பத்தின திங்ஸாவே நம்ம குட்டி மனசோட வீட்டுல கரைச்சிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம போலீஸ்மே கெஸ் பண்ணுவோம், ஒருவேளை இவன் தான் அந்த பொண்ணை கொண்டிருக்கணும், ஏன்னா கடைசி அந்த பொண்ணை மீட் பண்ணதும் இவன் தான், அதனால இவன் தான் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ்ல எல்லாருமே வந்து நம்ம குட்டி மனசுல தான் சந்தேகப்படுவாங்க. அதனால டிவிலேயே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க, இவன் வந்து எங்களுக்கு தேவை, இவன் எங்க இருக்கானோ கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி இவனோட போட்டோ போட்டே வந்து டிவியில நியூஸா வந்து பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம குட்டி மனுஷருமே வந்துட்டு அதை வந்து கவர் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஒரு கடைக்கு வந்திருப்பான், ஷாப்பிங் பண்றதுக்காக கடைக்கு வந்திருப்பான். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கப்போ இங்க யாரோ வந்துட்டு இவனோட எக்ஸோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவனும் டக்குன்னு திரும்பி பார்ப்பா, ஆனா அது வேற ஏதோ ஒரு பொண்ணா இருக்கும். டக்குன்னு இவனும் பொருள் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து அவசரமா ஒரு இடத்துக்கு போயிடுவான். நம்ம குட்டி மனுஷருமே ஒரு ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருப்பான். அப்ப ஹாஸ்டலுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவன் படுத்துடுவான். அப்ப அவன் ரூம்மேட் வந்து லோட லோடலும் பேசிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு டென்ஷன் ஆயிடும், நம்ம குட்டி மனுஷருக்கு டென்ஷன் ஆகி பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போது அவன் எக்ஸோட பேரை சொல்லி தான் கத்துவான். அதை கேட்டுட்டு அந்த பையனுமே அந்த பேர சொல்லுவான், அவன் இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்றப்போ இல்ல தெரியும், இந்த கேரக்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்குரிய மீனிங்கை வந்து சொல்லுவான், பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இதை வந்து ஜாப்பனீஸ்ல வந்து மிசாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னவன, மிசாக்கி அப்படின்றப்போ ஆமா மிசாக்கின்னு அர்த்தம் அப்படின்னவன, இவன் மிசாக்கி மிசாக்கின்னு ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இவன் எதையோ அவனை யோசிச்சு பார்ப்பான். 1996 சொல்லிட்டு காமிப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு அவன் மாடியில இருந்து கீழே இறங்கறதுக்கு ட்ரை பண்ணுவா, பார்த்தா கால் தவறி கீழே விழுந்துருவா. பார்த்தா யார் பிடிச்சிருப்பாரு அப்படின்னா, நம்ம குட்டி மனசுல தான் அந்த குழந்தைய பிடிச்சிருப்பான். அந்த குழந்தையும் கீழே இறக்கி விடு என்னை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடும். இவனுமே பின்னாடி ஓடுவான், ஏய் வீட்டுக்குள்ள போ, எதுக்கு வெளியே போற அப்படின்னா போயா அப்படின்னு சொல்லிட்டு இது வாட்டுக்கு ஒரு பஸ்ல ஏறி போயிடும். இவனுமே ஐயோ சின்ன குழந்தைய எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுமே பஸ்ல ஏறி அந்த குழந்தை கூட போவான். அந்த குட்டி பொண்ணுமே ஒரு பார்க்ல இறங்கிட்டு டிக்கெட் போய் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கவங்க வந்து அம்மா அப்பா இருந்தால் மட்டும் தான் டிக்கெட் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கூட்டிட்டு அப்படின்றப்போ இல்லை நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம குட்டி மனுஷன் தான் போயிட்டு இல்லை என்னோட தான் வந்திருக்காங்க, நான் அவளோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு அவளுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவனு அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்லியிருக்கோம், என்னோட பேர் வந்து மிஸ்ஸாக்கி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பொண்ணுமே இவனோட பேரை கேட்டுக்கிடும், சரி ஓகே நம்ம அதில் போய் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி மனுஷரையும் கூட்டிட்டு அது வந்து அந்த ராட்டினத்தெல்லாம் சுற்றி பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம குட்டி மனுஷர் இதுலலாம் வந்து விளாடுறதுனால அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், இவ்வளோ நாள் அது ரொம்பவே தனியாக இருந்திருக்கும். அதனால இன்னைக்கு அதை அந்த குட்டி பொண்ணோட சேர்ந்து விளாடும் போது அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக அது என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருக்கோம். இவங்க டேட்ல இந்த மூணு டேட்லையும் பண்ணது எல்லாமே இவங்க சின்ன வயசுலயே வந்து இந்த நம்ம குட்டி மனுஷரும் இந்த பொண்ணுமே இந்த சின்ன பொண்ணும் நம்ம குட்டி மனுஷரும் சின்ன வயசுலேயே பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன பொண்ணு யார் அப்படின்னா இவனோட எக்ஸா இருக்குது இல்ல அந்த பொண்ணு தான் இந்த சின்ன பொண்ணு. இவங்க ரெண்டு இப்போ டேட் போன எல்லா விஷயத்தையுமே சின்ன வயசுலேயே வந்துட்டு இவங்க பண்ணியிருப்பாங்க, அங்கே ராட்டினம் சுத்துறது பார்க் போறது அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக ரெண்டு பேருமே சின்ன வயசுல என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பலூனையும் அடிச்சு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குட்டி மனசால அது முடியவே முடியாது, ஏதோ ஒரே ஒரு பலூனை மட்டும் அடிச்சிருக்கோம், அதனால ஒரு சின்ன பொம்மை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது அந்த குட்டி பொண்ணு வாங்கிட்டு போயிருக்கோம். இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாகவே இருக்கும். சரி ஓகே உங்க வீட்டுல யாரும் உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறப்போ நமக்கு அந்த குட்டி பொண்ணுமே சொல்லும், இல்ல இல்ல எங்க யாருமே தேட மாட்டாங்க, எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமே கிடையாது, அதனால அவங்க யாருமே என்ன தேட மாட்டாங்க, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்தர வச்சிருக்காங்க, அதனால என்ன தேட மாட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். ஓ அப்ப நீ இந்த சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டத்துல இருக்க அப்படிதானே அப்படின்றப்போ ஆமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கோம். இவனுமே இவனோட சைட்ல உள்ளதான் சொல்லுவான், நானும் இத்தனை வருஷமா ரொம்ப தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த தனி பண்றதே பிடிக்கவே செய்யாது, என்ன யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, நான் இவ்வளவு வருஷம் பழகுன யாருமே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தை சொல்லும், இனிமே நான் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் பெரியவளா வளர்ந்தவொன்னே கண்டிப்பா நான் அவங்களை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களை மீட் பண்ணுவேன், கண்டிப்பா நான் உங்களை ஞாபகம் வச்சு நான் சொல்லுவேன் அப்படின்றப்போ பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை யோசிச்சு பார்த்தா நம்ம குட்டி மனுஷர் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு தான் இப்போ நம்ம எக்ஸா இருக்கிற இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவனுக்கே ஞாபகம் வரும், உடனே நான் அவளை எப்படியாவது பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அவன் அங்கிருந்து கிளம்பி போவான். இந்த ரூம் மட்டும் வந்துட்டு ஐயோ மழை பெஞ்சிட்டு இருக்கு நீ வாட்டுக்க போறே அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துட்டு அவன் பின்னாடியே வருவான். பார்த்தா இவனோட பேர் போட்டு வாண்டர்னு சொல்லி லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவன் நம்ம ரூம் மட்டானே அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான். நம்ம குட்டி மனுஷனுமே ரொம்ப அவசரமா போய் பார்ப்பான், அங்க அதே இடத்துல தான் அவளோட எக்ஸ் வந்து அந்த மலைக்குள்ள உட்காந்துகிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஓடி போய் அவர்கிட்ட சொல்லணும் நான் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து அவசரமா வந்துட்டு இருப்பான் அந்த மலைக்குள்ள நினைஞ்சிட்டு. அப்போ அந்த டைமுக்கு திடீர்னு ஏதோ புகை மாதிரி வர ஆரம்பிச்சிடும், என்னன்னு பார்த்தா யாரோ புகையை கிளப்பி விட்டுருப்பாங்க. இங்க ரெண்டு நம்ம குட்டி மனுஷருக்கும் யாரோ ஒருத்தருக்கும் சண்டை நடக்கும், யாருன்னு பார்த்தா நம்ம அங்கிள் தான் குட்டி மனுஷரோட சண்டை போட்டுட்டு இருப்பான். அதே டைமுக்கு நம்ம எக்ஸா வந்துட்டு அவளோட டிரைவர் வந்து வீட்டுக்கு வாங்க ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்காக அவனும் வந்துடுவான். இதை பார்த்துட்டு எப்படியாவது அவளை போய் பேசணுமேனு சொல்லிட்டு இவனும் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், பட் நம்ம அங்கிள் விட மாட்டான். நம்ம குட்டி மனுஷன் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் முடியாது, கடைசியில் நம்ம அங்கிள் வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அவனுக்கு வந்து ஷாக் கொடுத்துருவான். இதனால எப்படியாவது அவளை கூப்பிடுமேனு சொல்லிட்டு நம்ம குட்டி மனுஷன் இங்கே இருந்துட்டு அவள் பேரை சொல்லி கத்துவான். இவளுமே இன்னும் அவனோட சவுண்டை கேட்கன்னு சொல்லி திரும்பி பார்ப்பா. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.